ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி டாக்ஸ் நான் தான் உங்கள் கவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரப்போகுது ஆல்மோஸ்ட் த்ரீ வீடியோஸ் நம்ம போடவே இல்லை அதுக்கு காரணம் எல்லாமே எக்ஸாம் தான் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால எனக்கு நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏன் வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன் பின்னாடி நானும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் எடுக்கிறப்ப இந்த மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகல என்னாச்சுன்னு தெரியல ஒரே கொரச்சு சரி ஓகே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஜூலை மந்த்துக்கான ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த பாடி வாஷ் எடுத்திருக்கிறேன் இது வந்து நிவ்யாலேருந்து இருந்து ப்ளூபெரி வேரியன்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஃபோம் வரும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பாடி வாஷ் ஆரம்பித்தது அப்படின்னதே வந்து இந்த நிவ்யா பாடி வாஷ்லேருந்து தான் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோடய எம்ஆர்பி எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த க்ரீன் டீ குட்வைஸ்லேருந்து இந்த கிரீன் டீ ஃபேஸ் பேக்கு இது நான் இது வரைக்கும் ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் யூஸ் பண்ணவே இல்லை இது வீடியோ எடுத்து டூ வீக்ஸ் ஆகுது க்ரீன் டீ வந்து ஆக்னேக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த குட்வைப்ஸ்ல இருந்து இந்த லாவெண்டர் ஃபுட் ஷாம்பு நான் எப்போதுமே வந்து பெடிக்யூர் இல்ல மெனிக்யூர் பண்றப்ப இந்த ஃபுட் ஷாம்பு நான் யூஸ் பண்ணதே இல்ல பட் இப்போ கொஞ்ச நாளாக என்னோடய ஸ்கின் எப்போதுமே ரொம்ப ட்ரை ஆகிடுது நார்மலாக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப அது ஸ்கின்னு வரப்போ அது ரொம்ப ட்ரை ஆகிடுது நான் அதனால தான் வந்து சரி ஓகே நம்ம ஃபுட் ஷாம்பூவில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் எடுத்திருக்கேன் நான் இதுவரையும் ட்ரை பண்ணலை நான் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க பிளாக் ஒயிட் ஒயிட்டெட்டுக்கு நல்ல ஒரு ரெமெடி சொல்லுங்கன்ட்டு எனக்கும் பிளாக் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு பட் அந்த அளவு இல்லை நான் என்ன பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஹிப்ஹாப்போட இந்த நோ ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் இதோட லைவ் ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன் நானுமே இதுவரை யூஸ் பண்ணலை இது வந்து ரேட் கொஞ்சம் அதிகம் தான் நான் நினைக்கிறேன் பட் மூணு ஸ்ட்ரிப் தான் இதுக்குள்ள இருக்கு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஒர்க் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் நான் இதுவரையும் பிளாக் ஹெட் ஒயிட் எடுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை எதுவுமே நான் எடுத்ததில்லை எதுவுமே நான் பண்ணதில்லை ஸோ இது நமக்கு ஒர்க் ஆகுதாங்கிறத பாப்போம் நெக்ஸ்ட் வந்து லாக்மேயோட ப்ளர் பிளர் பெர்ஃபெக்ட் ப்ரைமர் இது என்னோட கார்ட்டில் ரொம்ப நல்லா இருந்து நான் அதை விஷ்லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி திருப்பி கார்ட்டுக்கு மாற்றி இது நமக்கு இப்போதைக்கு தேவை இல்லை நம்ம என்ன யூடியூபரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ நானும் ஒரு யூடியூபருங்கிறதுனால சரி ஓகே நம்ம இதை வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சன்ஸ்க்ரீனோட அதே நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனோட அதே டெக்ஸ்டர் தான் இது ஆனால் ரொம்ப குட்டியான சைஸ் பட் நீங்கள் வாங்கிக்கலாம் எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம ப்ரைமர்லாம் யூஸ் பண்ண போகிறோம் நான் இந்த ப்ரைமர் போட்டுட்டு மேலே எதுவுமே போடல அப்படியே விட்டுவிட்டேன் பட் ஸ்கின்ல நல்ல ஒரு ஹெல்தி க்ளோ தெரியுது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபேஸில் நிறைய போர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் பிஃபோர் மேக்கப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அது வந்து எவர் யூத்தோட இந்த வால்நட் ஸ்க்ரப் நீங்கள் உங்களால் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க இது வந்து ரொம்ப ஹைப்பில் இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இதோட பார்ட்டிகல்ஸ்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு தான் அந்த நோஸ் ட்ரிப் வந்து நல்லா நான் நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸாக சொல்கிறேன் இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் டேஸில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐ ஷேடோ பேலட் தான் பார்க்க போகிறோம் இதோட ரேட் ரொம்ப கம்மி தான் ஆனால் இதில் நைன் கலர்ஸ் இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல பிக்மெண்டடாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் ஒரு கலர் தான் நான் எனக்கு கண்ணில் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்று கூட க்ரியேட் பண்ணலாம் இல்லை நாலஞ்சு சேர்த்து கிரியேட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விஷ் நான் ரொம்ப சட்டிலாக போயிருக்கேன் இன்னைக்கு நான் மேக்கப் வந்து கொஞ்சமாக மேக்கப் தான் போட்டேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஃப்ரெஷ் க்ளோ தெரிஞ்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்லாம் நினப்பேன் எதுக்குடா ஐ ஷேடோ கலர் கலர்லாம் கண்ணில் போட்டாலே போறோம் அப்படின்ட்டு பட் இப்போலாம் எனக்கு வந்து அதுல நல்ல ஒரு கிரேஸ் வந்திருக்கு ஐ ஷேடோ பேலட் பார்த்தாலே இது நம்ம வாங்கணும்னு தோணுது இந்த ஐலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மேக்கப் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரொம்ப நேரத்துக்கு இதை பார்த்துட்டே இருந்தேன் இதோட வாசனையும் நல்லா இருந்துச்சு நார்மலாக எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதை மோந்து பாக்குறது என்னோட பழக்கமாக இருக்குது மெந்தி போன சின்னத்தில் நாயாக இருந்திருக்கு நான் என்னன்னு தெரியல எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதை எடுத்து எடுத்து நான் மோந்து பார்ப்பேன் அது எப்போதுமே அப்படிதான் இந்த கலர் பாருங்கள் என் கையில் சுத்தமாக தெரியல ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிக்மெண்ட் வந்து சூப்பராக இருந்தது கேமரா வாட்டி விட்டுட்டேன் நல்ல ஒரு பிக்மெண்ட்டாக இருக்குது ஆனால் கேமரா ஃபோக்கஸ் ஆகல அது வந்து காட்டலை ஆனால் நல்ல கலர் நல்ல பிக்மெண்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நானும் ஒரு பிகினர் தான் அதனால் தான் நான் என்னோடய சஜஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கேர்ள்ஸ் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மேக்கப் போட்டு அப்படியே தூங்கிடுவோம் அப்போ தான் மறுநாள் காலையில் பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் அழகாக இருப்போம் நம்ம நினைச்சிப்போம் கனவுல நம்ம அழகாக வருவோம்னு நினைப்போம் ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா எப்போதுமே காஜல் தான் போடுவேன் அந்த காஜல் வந்து போட்டுட்டு நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன் நான் பாட்டுக்கு தூங்கினோன்னே என் கண்ணுக்குள்ளே அந்த காஜல்லாம் இறங்கி கண் இன்ஃபெக்ஷன் ஆகி லென்ஸே போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து நான் லாஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து கண்ணில் என்ன போட்டாலும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் படுக்கணும் ஆனால் நான் இன்னும் அந்த பேச்சை கேட்கல அதனால தான் இந்த வாட்டியாச்சும் நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு கார்னியரோட இந்த மிசலர் வாட்டர் வாங்கியிருக்கேன் இது ஆயில் இன்ஃப்யூஸ்டு இப்போ வந்து ஆயில் இன்ஃபியூஸ்டு நம்ம ஏன் எடுத்துருக்கோன்னா அப்போ தான் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி போட்டிருக்க அந்த ஐலைனர் கூட வாட்டர் ப்ரூஃப் தான் ஸோ அதனால தான் நான் வந்து இதை எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் நான் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து குட் வைப்ஸ்லேருந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் எடுத்திருக்கேன் இது க்ரீன் டீ வேரியண்ட் இது ஒன்றும் அந்தளவு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸ்மெல் கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குது அண்ட் இதில் கொஞ்சம் இந்த கலர் ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நம்ம எடுக்கிறப்பயே இந்த பச்சையாக வருது ஸோ அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல மற்றபடி ஃபோம் நிறையா வருது கொஞ்சம் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுது இது பிம்பிளுக்கு ஆக்னேக்கெலாம் எதுவுமே ஒர்க் ஆகலை அந்த ரீசனுக்காக அந்த கன்சர்னுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வேற ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து செட் ஆகாது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு அலவேரா ஜெல் தான் விஎல்சிசிலேருந்து இதுலேயும் ஏன் கலர் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில அப்படியே ஒரு சென்ட்டு வாசனை அடிக்குது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக இருந்துச்சு எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்ங்கிறதுனால இந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது எப்போதுமே ஆனால் நான் பாடிக்கு தான் இது இப்போதைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அது ரொம்ப ட்ரை ஆகிடுது இப்போ ஸ்கின்ங்கிறதுனால பாடிக்கு தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இதில் உள்ள ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அப்படியே சென்ட்டு மாதிரியே இருக்குது ரொம்ப அப்படி சென்ட் மாதிரி இருக்குது பட் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறாருந்தா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லிமிடெட் அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க இது அப்படியே கொடை குடன்னு கொட்டுது ஜெல்லை தாண்டி இது ஒரு கொஞ்சம் இன்னுமே லிக்விடியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆயிரம் வரையும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா மேக்கப் போடலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் காட்ட தெரியாமல் காட்டிகிட்ருக்கேன் என் இருந்து இந்த ஐலைனர் இது வந்து நான் சீல் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல அதுக்கு முன்னாடி வரையும் அப்போ தான் ஓப்பன் பண்ணேன் இதோட வாண்ட் வந்து குட்டியாக இருந்துச்சு விங் லைனர் நம்ம டிரா பண்ணுறதுக்கு வான் குட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ப்ரிசல்ஸும் ரொம்ப குத்தலை நல்லா இருந்துச்சு இது எனக்காக வாங்கலை எங்கள் அம்மாக்காக வாங்கினேன் அம்மா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அஃபோர்டபுளாக வேணும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கரண்ட் ஃபேவரெட் என்னோட போன ஹால் வீடியோவில் நான் காட்டின மினிஸும் இந்த லிப்ஸ்டிக்ஸும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு நான் எவ்ரிடே வந்து இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு மாவிஷ் பிங்க் மாதிரி இருக்கிற இந்த இதுதான் நான் எனக்கு வாயில் போட்டிருக்கேன் ரொம்ப அடிக்கல அது ஒரு ஃப்யூ மினிட்ஸ்லேயே வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுது அந்த கலர் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் என்னை விட நல்லா ஒயிட்டாக இருக்கீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் விட ஒயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு காட்ட லிப்ஸ்டிக் வந்து என்னை விட கொஞ்சம் டீப்பராக இருக்கீங்க இல்லை மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது கொஞ்சம் டார்க் பிங்க் உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் என்வைபேலேருந்து தான் இது ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அது க்ரீமி டெக்ஸ்டராக இருக்குது நான் அது மேலே போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு என்னை விட கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோனில் இருந்தாலும் சரி மீடியம் ஸ்கின் டோனில் இருந்தாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதையே நான் சீக்ஸ்க்கு சின்னுக்கு எல்லாத்துலேயுமே போட்டு போட்டு பார்ப்பேன் ஏன்னா இதை நம்ம மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லிப்ஸ்டிக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னிக்கு நம்ம ஒரு ஸ்டைலிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ஒரு லாங் குர்த்தா அதாவது அனார்கலி குர்த்தா இந்த குர்த்தாவுக்கு நீங்கள் இது மாதிரி சாந்துபலி இயரிங்ஸ் போட்டுட்டு ஒரு சிம்பிளான நெக் பீஸ் போட்டுட்டு மேலே வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் கிராண்டா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன மாதிரி ரவுண்ட் ஃபேஸ்டாக இருக்கிறவங்க இல்லைன்னா ஃப்ரண்ட்ல இது மாதிரி ஏதாவது பர்த் மார்க் இருக்கிறவங்கலாம் இந்த ஹேர் ஸ்டைல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபுல் அவுட்ஃபிட்டோட பார்க்குறப்ப அது வந்து ஒரு நீட் லுக்காக இருக்கும் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா எப்போதுமே நான் சைட் பார்ட்டிஷன் தான் எடுப்பேன் அதே மாதிரி சைட் பார்ட்டிஷன் எடுத்து நான் ட்விஸ்ட் பண்ணி ஹேரை நான் பின் பின்னியிருக்கேன் கீழே நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா லூஸ் ஹேர் கூட விட்டுக்கலாம் இது வந்து சின்ன டிப் தான் பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ் ஓவலா இருக்கிறவங்க வந்து சென்டர் பார்ட்டிஷனோ ஃபேஸ் ரவுண்டா இருக்கிறவங்க வந்து சைட் பார்ட்டிஷனும் எடுத்து பாருங்க உங்க ஃபேஸ்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அதுவே உங்களை வந்து ஒரு மாடர்ன் லுக்கா சேஞ்ச் பண்ணும் இன்னிக்கான வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய்